ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு எக்ஸ் கேமர் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம்னா நம்மளுக்கு இது வரை வந்ததிலே சூப்பரான எலைட் பாஸ்ஸோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அப்புறம் ஏன் எலைட் பாஸ்னு போட்டுருந்தான்னு கேட்குறாங்க ஏன்னா இதில் பண்டில் தான் இருக்கிறதுலேயே சம முக்க நம்ம பண்டிலை பார்த்து தான் மோஸ்ட்லி எலைட் பாஸே போடுவோம் ஆனால் இதில் இருக்கிறதுலே பண்டில் தான் படு கேவலமாக இருக்குது மிச்சப்படி இது மாதிரி எலைட் பாஸ் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் தான் வந்திருக்கு இப்போலாம் அந்த மாதிரி எலைட் பாஸே வந்ததில்லை சூப்பரான எலைட் பாஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா கார் ஸ்கின்லேருந்து பேக் ஸ்கின் வரை எல்லாமே வேறு லெவலில் இருக்குது ஆனால் என்ன பண்டில் மட்டும் சூப்பராக விட்டுருந்தாங்கன்னு வைங்களேன் இந்த எலைட் பாஸ் எப்படியாவது நான் போட்டிருப்பேன் நான் இப்போயும் இந்த எலைட் பாஸை போடலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன் அந்த இந்த மந்த் எண்டில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஆஃபரில் வரும் எலைட் பாஸ்ஸு அப்போ போட்டுக்கலாம் ஏன்னா அந்த பேக் ஸ்கின்னு அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கே எரிச்சலாக இருந்துச்சு என்னடா இது போட எலைட் பாஸ் போட காசு இல்லையே இப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் இல்லை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கிறதே வந்து அந்த பேன் ஸ்கின்னு பேண்ட் ஸ்கின் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது உள்ளே வேறு ஒரு ரேகன் இருக்குது நல்லா தான் இருக்குது இந்த ஃபேன் ஸ்கின்னு அடுத்து சூப்பரானது என்னென்னா அடுத்து ஜீப் ஸ்கின் தான் நம்மளுக்கு வந்து இதுவரையும் எல்லைட் பாஸில் வந்து ஃபஸ்ட்டு தான் ஜீப் ஸ்கின்னு பைக் ஸ்கின்னு அது மாதிரிலாம் வந்திருக்கு இப்போ தான் அடுத்து இந்த மாதிரி வந்திருக்கு இந்த ஜீப் ஸ்கின்னும் சூப்பராகவே இருக்குது வேறு லெவலாகவே இருக்குது அடுத்து வந்து ஃபீமேல் ட்ரெஸ்ஸு அடுத்து இந்த இது பேனரா அது நல்லாவே இல்லை இந்த ஃபீமேல் ட்ரெஸ்ஸு இதில் நல்லா இருக்கதே அந்த பின்னாடி ஒரு ட்ராகன் எட்டி பார்க்கல அந்த ட்ராகன் நோட்டு தான் ட்ரெஸ்ஸு என்னமோ அங்கங்கே பிச்சை எடுத்து தைச்ச மாதிரி இருக்குது மேல் ட்ரெஸ்ஸும் சரி ஃபீமேல் ட்ரெஸ்ஸும் சரி பிச்சை எடுத்து தைச்ச மாதிரி தான் இருக்கு இந்த டாப்பும் டாப்பும் சுத்தமாக நல்லா இல்லை அந்த பின்னாடி வர ட்ராகன் மட்டும்தான் நல்லா இருக்குது பாருங்கள் அந்த பிளாக் கலரில் மேலுக்கு வந்து கோல்டன் கலரில் ட்ராகன் வருது சூப்பராகவே இருக்குது ஆனால் ட்ரெஸ்ஸு தான் நல்லா இல்லை எதோ அங்கங்கே தகர டப்பா மாதிரி இருக்குது அடுத்து நிறைய இருக்குது இந்த கன் ஸ்கின் வந்து எதுக்கு விட்டானுங்க இதுன்னு ஒன்றும் புரிஞ்சிக்கவே முடியல இந்த கன்னெல்லாம் நம்மளுக்கு எப்பயாவது ஸ்பெஷல் மோடில் தான் வரும் அதனால் இந்த மோடு வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு அடுத்து இந்த கிரனேட் ஸ்கின்னு இதுக்கு வந்து அந்த ஜூம் பண்ணி பார்த்தா அது தெரியும் ஆனால் அந்த மாதிரி ஆப்ஷன் இங்கே இல்லை இது வந்து வெடிச்சு அப்படியே அந்த கிரனைடில் எழுதிருக்குல அது மாதிரி வருது அது நல்லாவே இருக்குது அடுத்து வந்து லூட் பாக்ஸு லூட் பாக்ஸில் நல்லா இருக்காது அந்த ட்ராகன் வாயிலேருந்து ப்ளூ கலரில் புகை வருது அது சூப்பராகவே இருக்குது இந்த லூட் பாக்ஸும் வேறு லெவல் வெறித்தனமாகவே இருக்குது பண்டில் மட்டும் தான் முக்கை அடுத்து வந்து இந்த ஸ்கேட் போர்டு இதுவும் சூப்பராகவே இருக்குது ஏதோ கத்தி மாதிரி அதில் வேற அந்த ஒரு முத்துரை அப்படி வந்து பெருசாகுது அது சூப்பராகவே இருக்குது அடுத்து எவ்வளோ எவல்யூஷன் ஸ்டோனு அடுத்து தான் இதுதான் வேறு லெவல் வேறு லெவல் இந்து இதுக்காகவே ஐநூறு டைமண்ட் இது செலவு பண்ணலாம் போல் அப்படியே பொறுமையாக சுற்றுதா இப்போ ஒரு நின்றுட்டு இப்போ சுற்றும் பாருங்கள் இப்போ திரும்ப சுற்ற ஆரம்பிக்கும் பாருங்கள் செமையாகவே இருக்குது ஏதோ புயல் காற்று மாதிரி சுற்றுது நம்ம வீட்டில் ஃபேன் கூட இவ்வளோ வேகத்தில் சுற்றமாக தெரில செமையாகவே இருக்குது இதை போட்டு போனால் அப்படியே அடிக்கிற காற்றுல அப்படியே முன்னாடி வேகமாக ஓடலாம் போல் சும்மா சொன்னேன் ஓடினா அப்படி நல்லா தான் இருக்கும் ஏன்னால் பின்னாடி காற்று நம்மளை தள்ளி விட்டு நம்ம வேகமாக ஓடோன்னா சூப்பராகும் ஆனால் அப்படிலாம் மாட்டோம் லெவல் ஒன் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது லெவல் டூவும் சரியில்லை லெவல் த்ரீ தான் வேறு லெவலில் இருக்குது அப்படியே கிரு 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 சுற்றுது அதை பார்த்தா நம்மளுக்கு தலை சுற்றிடும் அந்த அளவுக்கு இருக்குது அடுத்து வந்து மேல் ட்ரெஸ் தான் அடுத்து மேல் ட்ரெஸ்ஸு இதை சுற்றுறதை பார்த்துட்டு போவோமா சுற்றுறதை பார்ப்போம் சரி சுற்றட்டும் நம்ம மேல் ட்ரெஸ்ஸை பார்ப்போமா சரி சுற்றுது சரி அப்படியே மெயில் ட்ரெஸ்க்கு போயிட்டு வந்து தெரியாமல் சரி இதில் வந்து அந்த கோல்டன் கலர் ட்ராகனு இதில் அந்த மாஸ்க்கு கூட சூப்பராக தான் இருக்குது அந்த மண் மாஸ்க்கு மட்டும் சூப்பராக இருக்குது மூஞ்சிக்கு போடுறது மிச்சம் எல்லாமே படு மொக்க படு கேவலமாக இருக்குது மண்டை ஏதோ கொண்டை போட்டு பின்னாடி இது நி தொங்குது ரிப்பனு சட்டை வந்து பாதி கிழிஞ்சு பாதி கிழியாமல் இருக்குது அதான் சொன்னேன் பிச்சு தைச்ச மாதிரி இருக்குது அங்கங்கே ஆனால் அந்த ட்ராகனை மட்டும் நல்லா பண்ணி விட்ருக்காங்க அப்புறம் இந்த ஃபேண்ட்டு அங்கங்கே த டப்பா மாதிரி தொங்குது இருக்கிறதுலே மொக்க எலைட் பாஸ் ட்ரெஸ்ஸுனால் இதுதான் எலைட் பாஸ் மற்றபடி எலைட் பாஸ் சூப்பரு இந்த எலைட் பாஸ் எல்லாருமே போடலாம் அந்தளவுக்கு இருக்குது அடுத்து வந்து நம்மளுக்கு எப்பயுமே தருவான் இல்லை அல்வா அந்த அல்வா தான் அந்த டப்பாவில் மேஜிக் குப்பு கிடைக்கும் கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்காது அதான் அடுத்து வந்து நம்ம பேக்கையை திரும்ப பார்ப்போமா ஏன்னா அந்த பேக் எனக்கு ரொம்ப கண்ணை உறுத்துது இந்த பேக்காகவே இந்த எலைட்டை போடலான்னு நினைக்கிறேன் பட் காசு இல்லாத காரணத்தினால் போட முடியாது இந்த எலைட்டு சூப்பரு இந்த பேக் ஸ்கின் சூப்பர் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க அப்படியே இந்த பேக்கு சுற்றுறது பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிடுங்க இந்த பேக்கை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு டூ எக்ஸ் கேமர் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க ஆ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்